Hi friends, welcome to Mrs. Ramya Varadarajan Thaligai. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடலை பருப்பை வச்சு ஒரு ஈஸியான முறையில் சுண்டல் செய்ய போறோம். இதுக்கு ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. சட்டுன்னு நம்ம வெளில போயிட்டு வந்தா கூட ஈஸியாக இந்த சுண்டல் செஞ்சிடலாம். இதில் என்ன இதுனாக்க நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு, பல்சஸ்லாம் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம வந்து துவரம்பருப்பை வந்து சாம்பாரவோ ரசமாவோ ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து பாசிப்பருப்பியும் அதே மாதிரி கூட்டில் போடுறோம், பொங்கல் செய்கிறோம். ஆனால் வந்து மோஸ்ட்லி இந்த கடலைப்பருப்பை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். எத்தனையோ சுண்டல்கள் புதுசு புதுசாக இப்போ வந்துட்டு இருந்தாலும் நம்மளோட பழமை மாறாத இந்த கடலைப்பருப்பு சுண்டல் ரொம்ப ஆரோக்கியமானது, ஈஸியானது கூட. ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. சட்டுன்ட்டு குக்கரில் வேக வச்சுட்டு தாளிச்சு விட்டுட்டா ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டானது கூட. வாங்க இந்த சுண்டலை செய்யலாம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவு, 100 கிராம் அளவு கடலைப்பருப்பை 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி இல்லாமல். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவு தேங்காய், துருவின தேங்காய். நிறையா தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் கூட கூட இருக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வச்சு செய்ய போகிறோம். தாளிக்க நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறேன். ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். கடுகு காஞ்சோடனே காஞ்ச மிளகாய் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா புரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க கடலைப்பருப்பை போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இந்த தண்ணி நல்லா வடிஞ்சோடனே நம்மளோட தேங்காயை போட்டு இறக்கிட்டால் நம்மளோட ஈஸியான சுண்டல் ரெடி. அவ்வளோதான். இது நல்லா கிளறிட்டு 1 நிமிஷம் நம்ம இறக்கிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினோன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுண்டல் சூப்பராக வந்துருச்சு. கடலைப்பருப்பு மூலமாக செஞ்சது ரொம்ப சத்தானது கூட. சாமிக்கும் செஞ்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நவராத்திரியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.